புகாரி சொல்லுங்க. இயல்பா தான் நடைமுறை போயிட்டு இருக்கு, ஒரு சில வழக்குகளை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வர முடியாதுங்கிறாரு. சார் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார், ஒரு வழக்கறிஞராக குறிப்பிட்டு இந்த வழக்கினுடைய கேஸ் லாவை வந்து நீங்கள் வேறு இடத்துல பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டு சொன்னாலே தவிர அனைத்து வழக்குகளையும் அப்படி மேற்கோள் காட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, சஞ்சய் ராவத்துடைய வழக்கிலே சஞ்சய் ராவத் கைது செய்யப்படுகிறார். அந்த 100 crore ஸ்கேம் ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்க அவரை, இந்த சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பியை. அப்போ அவரை வந்து நீதிமன்றம் சொன்ன வார்த்தையே நான் சொல்லி அப்படியே நம்முடைய விவாதத்துக்கு விட்டுறேன். நீதிமன்றம் சொன்ன வார்த்தை அப்படியே சஞ்சய் ராவத்துக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று நீதிமன்றம் சொல்லாமல் இடியினுடைய அணுகுமுறையை பற்றி சொன்னது. த எக்ஸ்ட்ராடினரி பேஸ் வித் விச் த இடி அரெஸ்ட் அண்ட் அக்யூஸ்ட். ஒரு இடி, பொதுவா இடி சஞ்சய் ராவத்துக்கு இல்ல, நான் பாக்குறேன் அவர் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ், அவர் சொல்றாரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேஸ் காட்டுறீங்க ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது, அவ்வளவு வேகமா அரெஸ்ட் பண்றீங்க, அது எவ்வளவு வேகமா இருக்குன்னா பிகம்ஸ் நாட் ஈவன் அ ஸ்னெயில் ஸ்பேஸ் இன் கண்டக்டிங் ட்ரையல்ஸ். ட்ரையலை கண்டக்ட் பண்ணி அதுக்கு உடனே அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ரிப்ளை கேட்கும் போதெல்லாம் ரிப்ளை கொடுத்து முறையா அந்த வழக்கை எவ்வளவு துரிதமாக நடத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் செய்வதில்லை என்று பொதுவாகவே இந்தியா முழுக்க ஈடியினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னார் நீதிபதி. அப்படி சொல்லிட்டு அத்தோட உடல ஜட்ஜ் எம்ஜி தேஷ்பாண்டே அவர்கள் தன்னுடைய ஆர்டர்ல, அவருடைய பெயில் ஆர்டர்ல சொல்றாங்க, ஒன்ஸ் அவர் விளக்கமே தர்றார், உதாரணமே சொல்றாரு, ஒன்ஸ் த அப்ளிகன்ட் ஃபைல்ஸ் பெயில் அப்ளிகேஷன், ஒரு சிறை ஒரு சிறையில் இருக்கிறவர் இடி வழக்கில் இடி வந்து கைது செய்து அவர் வந்து ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றார். இடி என்ன பண்ணதுன்னா, இடி டேக்ஸ் அட்லீஸ்ட் 3 to 4 weeks ஆர் மோர் டு ஃபைல் தர் ரிப்ளை. உங்கள் ரிப்ளையை ஃபைல் பண்ணுறதுக்கே 3 to 4 வாரம் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இன் எவ்ரி மேட்டர் இட் இஸ் நோட்டட் தட் இடி டேக்ஸ் வெரி வெரி லாங் டைம் டு ரிப்ளை டு தி சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்டு பை அன் அக்யூஸ்ட். இதை விட நான் தெளிவாக எப்படி இந்த சபைக்கு எடுத்து சொல்ல முடியும்? இந்த அவருடைய சஞ்சய் ராவத்துடைய நேரடி வழக்குக்கு சொல்லாமல் எல்லா வழக்குகளிலும் இடி இப்படித்தான் நடந்து கொள்கிறது. நீங்க கூட சொன்னீங்க மிஸ்ரா உடைய எக்ஸ்டென்ஷன் பத்தி நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னு, அவருடைய எக்ஸ்டென்ஷன் பத்தி நீதிமன்றம் எப்படி, அது அந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி சாத்தியப்பட்டுச்சு என்று சொன்னால், அந்த டெரர் ஃபண்டிங்களுக்கான வந்து இந்த FFTA ஒன்று கொண்டு வர்றோம், அதுக்கு இவருடைய எக்ஸ்டென்ஷன் தேவை என்று நீதிமன்றத்தில் சொல்லும் போது நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா, திஸ் கோர்ட் ஹேஸ் ஸ்பெசிபிக்கலி இஷ்யூட் அ மேண்டமஸ் தட் நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஷால் பி கிராண்டட். சொன்னாங்க நீதிமன்றம் அவரை செய்யக்கூடாது. அதை சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, இவரை விட்டா நாட்டில் திறமையானவர் அதிகாரியே இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவர் மோடியோடைய ப்ளூ ஒயிட் பாய், ஏன்னா இவங்களுக்கு அவருக்கு தெரியும் யாரை எப்படி டார்கெட் பண்ணணும். எல்லாத்துக்குமே நீங்க அப்படி ஒரு அடையாளம் கொடுப்பீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை சிபிஐ ஒரு கூண்டு கிளி, அடைக்கப்பட்ட ஒரு கிளியா இருக்குன்னு 2013 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில சொல்லுது. அப்ப நீங்க ஆண்டாலும் அதான் நிலைமை, அவங்க ஆண்டாலும் அதான் நிலைமைன்னா நீங்க எப்படி அவங்கள க்வெஸ்சன் கேட்கறீங்க? உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கு? நாங்கள் ஆண்டோம், எங்களை நீதிமன்றம் அப்படி கேள்வி கேட்டது, அது மக்கள் மன்றத்துக்கு வந்தது, அதற்கு பின்னால் பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டது, மக்கள் எங்களை நிராகரித்ததுனால தானே பாஜக ஆட்சிக்கு வந்தது. நான் சிம்பிளா சொல்றேன், நான் சும்மா அதை பூசி முழுகி இது நியாயம் இது அநியாயம் நான் பேச வரல. நீதிமன்றம் அப்படி கண்டிக்கக்கூடிய வகையில் அங்கு ஒரு செயல் நடந்து விட்டது, அதற்கு பின்னால் இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இது அதை விட அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப ராஜ்யசபாவில் கேட்கப்பட்ட கேள்வி, இடி வந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் லாஞ்ச் பண்றாங்க, 133 மணி லாண்டரிங் கேசஸ் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகளுக்கு எதிராக மட்டும் 132 சிட்டிங் ஃபார்மர் எம்பிஸ் எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ்க்கு எதிராக போட்டு அதுல வெறும் 15 கேசஸ் வேர் லார்ஜ் இன் 2019 அப்படி கொண்டு வந்துட்டு, அதுல டேட்டா சோர்ஸின் படி 132 கேஸ்ல வெறும் 5 கேஸ்ல தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, வெறும் 5 வழக்குல தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்குது, கன்விக்ஷன் வெறும் ஒரே கேஸ்ல தான் இருக்கு இது வரைக்கும். அப்ப உங்களை வந்து நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளும் போதும், இப்ப அவர் சொல்றாரு சார் செந்தில் பாலாஜி அந்த மாதிரி கூட்டம் பண்ணிட்டாரு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி, இப்போ நான் வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வரல, நீதிமன்றமாகட்டும் நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியிடம் ஏன் வந்து அந்த ரோஸ்டர் முறையை மீறி ஏன் ஒரே நீதிமன்றத்திலே ஒரே நீதிபதியிடத்திலே ஏன் வழக்குகள் செல்கின்றது என்பது வரைக்கும் கேள்வி இருக்குது. இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பீராயம் திரிவேதி 14 years மோடி கிட்ட வந்து இருந்தவர், அந்த நீதிபதியிடம் மட்டுமே ஏன் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து வழக்குகளும் செல்கிறது என்பது வரை மக்களுடைய சந்தேகம் இருக்கு. இப்போ அதெல்லாம் விட்டுருவான், உங்களிடத்திலே இருந்தவர்களை ஒரு சாதாரண நவாப் மாலிக் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, நவாப் மாலிக்கும் அந்த ஒரு IRS ஆபீசர் ஒருத்தருக்கும் சமீர் வான்கடே, சமீர் வான்கடேக்கும் ட்விட்டர் வார் நடந்துகிட்டே இருந்துச்சு, கண்ணுக்கு முன்னாக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, 1.5 வருஷத்துக்கு ஜெயில இருந்தாரு. நியாயமா பார்த்தா அவர் பிஜேபியையும் சமீர் வான்கடையும் கடுமையா பண்ணிட்டே இருந்தாரு, கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இன்னைக்கோ ஏதோ ஒரு இடம் வாங்கினதுல வந்து தாவூத் இப்ராஹிம் கூட சேர்ந்து ஒரு இடம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸை கூட அரெஸ்ட் பண்ணாங்க.
ஒன்றரை வருஷம் கட்சி வெளியே வந்த உடனே பிஜேபியினுடைய அஜித் பவார் எங்களை போய் சென்டர், அவர் சரத்பவார், இவர் சரத்பவார் பார்ட்டி அந்த என்சிபி, அவர் அஜித் பவார் எங்களை போய் சென்டர், கண்ணுக்கு முன்னால் தீர்கிறது, நீங்கள் இடி எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று. அதை மீறி நீங்கள் சொல்வது போல் இடியினுடைய எல்லா நடவடிக்கையிலும் நியாயம் இருக்கிறது, யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களைத்தான் நாங்கள் கைது செய்கிறோம் என்றால், அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர் இமந்தா பிஸ்வா சர்மாவின் மீது வாட்டர் சப்ளை ஸ்கேம் வந்து கவுஹாட்டியில் இருக்குது, அந்த வழக்கு யார் முதலில் ஆரம்பித்தார்? இல்லைங்க, அது நிலுவையில் தானே இருக்குது, அது ஒன்றும் முடிச்சு வைக்கப்படலைல்ல. சிறைக்கு போனாரா? இங்கே அரெஸ்ட் பண்ணீங்களா? செந்தில் பாலாஜி பண்ண மாதிரி இடி வந்து அரெஸ்ட் பண்ணிச்சா அவரை? நிலுவையில் இருக்குன்னா செந்தில் பாலாஜி கூட நிலுவையில் தான் இருந்துச்சு. அகைன் நான் தேஷ்பாண்டே மரியாதை கூட நீதிபதி வார்த்தையில் சொல்கிறேன், த எக்ஸ்ட்ராடினரி பேஸ் விச் யூ ஷோ டு அரெஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி, வேர் இஸ் தட் பேஸ் வென் இட் கம்ஸ் அபவுட் யுவர் பார்ட்டி பீப்புள்? அடே, நான் என்ன இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த வாட்டர் ஸ்கேமை கூச்சலிட்டு சத்தம் போட்டு சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு வர வேண்டும் என்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டதே பிஜேபி. இன்னைக்கு அவருடைய சிஎம் அவர், அவர் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசி பாஜகவை திருப்திப்படுத்தி, நான் வந்து உங்களோட தான் இருக்கிறேன், நான் பக்கா பிஜேபி காரன் தான், நான் உங்களுடைய கோர் இஷ்யூ கோர் பிரின்சிபல் நான் பக்கவா இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டால் போதுமானதாக இருக்குது. இது இமந்தா பிஸ்வா சர்மாக்கு, சிவராஜ் சிங் சௌஹானுக்கு. செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து குற்றம் சாட்டியவர்கள் ஒருவர் இறந்து விட்டார் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருள். குற்றம் கொடுத்த ஒருத்தர்ல வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்ல ஒருத்தர் இறந்து விட்டார் என்பது மிகப்பெரிய பேசுபொருள். அவர் பாவம் ஜெயிலில் இருக்கிறார் இன்னைக்கு. அப்ப நான் ஒரு விவாதத்தில் கலந்து கூட சொன்னாங்க, அது எப்படிங்க அவர் ஏன் சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார்னா அந்த நீதிமன்றத்தில் அதுவும் ஒரு முக்கியமான வாதம், அவர் இன்ஃபுளுன்ஸ்ல வெளியே வந்துருவாரு. ரொம்ப அழகா சொன்னாரு மரியாதைக்குரிய சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்கி, சூப்பரா சொன்னாரு, நான் அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க, நான் வெளியே வந்தால் டேம்பரில் எவிடன்ஸ் டேம்பர் பண்ணிடுவேன், அவர் மினிஸ்டராக இல்லைனாலும் அவர் எம்எல்ஏ, அவர் பயங்கர இன்ஃப்ளூன்ஷியல், மினிஸ்டராக இருக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்களே, நான் அவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் என்ன கைதே பண்ணியிருக்காம என்ன பார்த்துருக்கலாமே என்று சொன்னார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த வழக்கில் ஒரு புகார்தாரர் இறந்தது குற்றம் என்றால், சிவராஜ் சிங் சௌஹான் வழக்கில் 40 விட்னஸ் வியாபம் ஊழலில் இறந்திருக்கிறார்கள், அது சம்பந்தமாக ஈடு என்ன வழக்கை எடுத்தது, இதுவரை யாரை கைது செய்தார்கள், சோமசேகர் ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி, ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் பிஜேபி கவர்மெண்ட்ல, 16,500 கோடி மைனிங் ஸ்கேம் அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்துருக்கீங்க சிபிஐ. எப்போ 2018? ஒரே செகண்ட், இன்னொன்னு, நாராயண் ராணே நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அவிஞ்ஞா ஹவுசிங் ஸ்கேம், பிஜேபியினுடைய வெஸ்ட் பெங்கால் லூமினரி சுவேந்து அதிகாரி, சிபிஐனுடைய நாராதா ஸ்டிங் கேஸ்ல வந்து அவர் பிஜேபி 2020 ஜாயின் பண்ற வரைக்கும் அவர் மேல வழக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இல்ல. அட, நாங்க உங்க வாதத்துக்கு ஒத்துக்கிறோம் சார், சிசோடியா கெட்டவர், செந்தில் பாலாஜி கெட்டவர், சத்யேந்திர ஜெயின் கெட்டவர், அரவிந்த் கெஜ்ரிவால் கெட்டவர், உங்க கட்சியில இருக்கிற எல்லாரும் உத்தமர்களா? அப்போ அந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. ஓகே, சுருக்கமா காத்து என்று திரும்ப என்ன சொல்றாருன்னா, இவர் சின்ன நீதிபதி வருவாங்க, இந்த பேப்பர் ஏன் கொண்டு வரல, நேத்தியா நீங்க கோர்ட்டுக்கு வரல, இந்த மாதிரி சொல்லி தான் அது ட்ரையல் டிலே ஆகுதுன்னு. ஆனா அந்த சிசோடியா வழக்கு எவ்வளவு முக்கியமான வழக்கு, அதுல நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன், we find that on account of long incarceration running around 17 months and trial having not been commenced, the appellant has been deprived of the right to speedy trial. ரீசன் அவ்வளவுதான் சார், மெரிட்ல ட்ரையல் கிடைக்கல, ஒரு ஒரு மெரிட்ல ஒரு பெயில் கிடைக்கல, சிம்பிள், நீங்க உங்களுடைய கடமையை நிறைவேற்றல. அடுத்த பாயிண்ட், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் cannot oppose bail citing the seriousness of the offense. அவ்வளவுதான், அஃபென்ஸ் சீரியஸா இருக்கு இதையே சொல்லி நீ வந்து பெயில தடுக்க முடியாது, உருப்படியா இதா கொண்டு வந்து காட்டுன்னு சொல்றாங்க நீதிமன்றம். இது சாதாரண புகாரி, உங்களுடைய நிறைவு பார். அதாவது சிசோடியா வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது இப்போ ஆஃபீஸ் சார் சொன்ன மாதிரி, நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் பீங் கம்ப்ளீட்டட், ரொம்ப அழுத்தமான வார்த்தை இருக்குது, ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல், அவர்களுக்கு தர வேண்டிய உரிமைகளில் அவருக்கு நான் நடக்க வேண்டிய அந்த ட்ரையலில் ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி கூட கிடைக்கல, இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள், கடந்து போகக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அவர் இத்தனை மாதம் ஏன் வச்சிங்க, 17 மாதம் கிட்ட அவர் உள்ளே வச்சிருக்கிறதெல்லாம் வந்து நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமாகவே சொன்னது. அதை சொல்லும்போது தான் கிரேவ் வயலேஷன், இதெல்லாம் நீதிமன்றம் வந்து கண்டிக்குது, இடியே கிரேவ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரத்தில் இது வந்து மிகப்பெரிய விதிமீறல் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய வார்த்தை. இது நடக்கும்போது எதுக்காக இடி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா, நீதிமன்றத்திலே ஒரு வித்தியாசமான நிகழ்வு, சிசோடியாவுக்கு வந்து பெயில் கிடச்ச உடனே பாஜக தரப்புலேருந்து பண்ணாங்க, அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு என்ன பண்ணார்னா, கோர்ட்டில் அவர் பெயில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன்னா ட்ரையலே நடத்துறதுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத நிலையில் வச்சிருக்கிறாங்க வழக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எஸ் வி ராஜு போயிட்டு கேட்குறாரு, இவருக்கு கெஜ்ரிவாலுக்கு கண்டிஷன் போட்டீங்க இல்லையா, சிஎம் ஆஃபீஸுக்கெலாம் போகக்கூடாதுன்னு, அதே மாதிரி இவருக்கும் கண்டிஷன் போடுங்க, எதுக்கு சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இதை வந்து பப்ளிக் டொமைன், அவர் கிடைச்சது இன்டர்வியூ பேயில், ரெண்டாவது அவர் எதுக்கு கேட்டாருன்னா, அவர் நான் பிரச்சாரம் பண்ணி சொல்லி கேட்டாரு. அப்போ உங்கள் நோக்கம் என்னன்னா, சிசோடியா அரசியலே செய்யக்கூடாது, சிசோடியா மினிஸ்டராக இருக்கக்கூடாது, ஊழல் நோக்கம் இல்லை தானே? அப்படி இல்லைன்னா
பாஜக தரப்பிலிருந்து, இடி தரப்பிலிருந்து, அரசு தரப்பிலிருந்து எஸ் வி ராஜு இப்படி ஒரு பெக்யூலியரான ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ண சொல்லி ஏன் கேட்கணும்? ஒருவேளை அதிகாரம் கிடைச்சா சாட்சிகளை கலைக்க அவர் முற்படுவார் நினைச்சிருக்கலாமோ? அதான் என்ன கேக்குறேன்னா, அதை நீங்க வாதமா தான் வைக்கணும். உங்களுக்கு பெயில் ஆயிட்ட பிறகு இருந்த ஒரே ஒரு விஷயம் கூடுதலா சொல்றேன், இவரை போயிட்டு பெயில் ஆயிடுச்சு, பெயில் ஆயிட்ட பிறகு போய் கேக்குறாரு. அப்ப உங்களுடைய நோக்கம் வெளிப்படுகிறது. நீ செந்தில் பாலாஜி வழக்கில கூட ஏன் ட்ரையலை ஏன் அவசரப்படுத்துறோம்? ஹார்ட் டிஸ்க், நீ அந்த ஆர்குமெண்ட் எடுத்து பாருங்க. அவர்கிட்ட வந்து சீஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் வந்து சீகேட் ஹார்ட் டிஸ்க், அவங்க சொல்றாங்க அதோடைய மேக்கு சீகேட் அது. ஆனா இங்க நீங்க லிஸ்ட்ல காட்டியிருக்கிறது, சீசர் மாசர்ல காட்டியிருக்கிறது வந்து ஹெச்பி. அதுதான் உங்களுக்கு வந்து எவிடன்ஸ்ல முக்கியமான எவிடன்ஸ். நாங்க அதுக்குள்ளதான் அதை வந்து 2012 அதை வந்து மேக் ஆகிருக்குது, 2022 வந்து அதுல எடிட் பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னா, அதற்கு வழக்கிலேயே அங்க பெயிலே அங்க நடக்கும்போது என்ன வாதம் பிரதிவாதமா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. சீரியல் நம்பர்ல பென் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, நாங்க அதை தான் ஏத்துக்குவோம். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இதுல, இது விசாரிக்கப்படணும். இப்ப எங்க தெரியும் இது, எப்ப தெரியும்? வழக்கு ட்ரையலுக்கு வந்தா தெரிஞ்சிடும். ட்ரையலுக்கு வந்தா ஃபேக்டா ஓபனா பிராங்கா சொன்னா நாரிடும். ட்ரையலுக்கு வந்தா இவருடைய அத்தனை குட்டை வெளியே தெரிஞ்சிடும். அதனால தான் இவர்கள் ட்ரையல கொண்டு வருது. இவங்களோட நோக்கம் என்னன்னா, அவன் வெளியே வரக்கூடாது, அவன் மினிஸ்டரா இருக்கக்கூடாது, அவன் சட்டமன்றம் போகக்கூடாது, இவன் சிஎம் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. என்ன சார் இது, சில்லி நோக்கங்களா இருக்குது. நன்றி.